வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க ரஷ்யா சென்ற பிரதமர் மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங் உடன் சந்திப்பு. 2020 கல்வான் பள்ளத்தாக்கில் இரு நாட்டு வீரர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலுக்கு பின் முதல் முறையாக ஷி ஜின்பிங் உடன் சந்திப்பு. வயநாட்டில் ராகுல் காந்தியுடன் பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார் பிரியங்கா காந்தி. வழிநெடுகிலும் லட்சக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. மத்தியில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் வெறுப்புணர்வை வெளிப்படுத்தி ஜனநாயகத்தை சீர்குலைத்து வருகின்றனர். கேரள மாநிலம் வயநாடு பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சனம். கொடைக்கானல் அட்டுவம்பட்டி அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 31வது பட்டமளிப்பு விழா. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி துவக்கி வைத்த நிலையில் விழாவை புறக்கணித்தார் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோ வி செழியன். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து கொடைக்கானலில் திராவிடர் விடுதலைக் கழகத்தினர் போராட்டம். தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களின் உணர்வுகளையும் அவமதித்து வருவதாக குற்றம் சாட்டி முழக்கம். சிவகங்கை மாவட்டம் முழுவதும் இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு. மாமன்னர்கள் மருது பாண்டியர் மற்றும் தேவர் குரு பூஜையையொட்டி மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் நடிகை கௌதமி ஆஜர். நிலம் வாங்கி தருவதாக ஏமாற்றிய நபர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என நீதிமன்றத்தில் வாதம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் 200க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் பேரணியாக சென்று வருவாய்த்துறையிடம் மனு. புதிதாக துவங்கப்பட்ட சுங்கச்சாவடியில் செஞ்சி பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு இலவச அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை. வேலூர் ஆற்காடு சாலையை ஆக்கிரமித்திருந்த 100க்கும் மேற்பட்ட கடைகளை அதிரடியாக அகற்றிய போக்குவரத்து போலீசார். சாலையோர கடைகள் அகற்றப்பட்டதால் பொதுமக்கள் நிம்மதி. டானா புயல் காரணமாக பாம்பன் துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சென்னை, எண்ணூர், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட 8 துறைமுகங்களிலும் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் வடகிழக்கு பருவமழை இன்று காலை வரை இயல்பை விட 131% கூடுதலாக பெய்துள்ளது. தமிழ்நாட்டில் இயல்பை விட 55% கூடுதலாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, மக்கள் கூட்டணியாகவும் உள்ளது. இனி எந்த தேர்தலாக இருந்தாலும் திமுக கூட்டணிதான் வெல்லும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. கட்சியில
தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்கு யோகிதை இல்லை. வளர்ந்திருக்கக்கூடிய கட்சியை பார்த்து வளர்ந்து இன்றைக்கு மக்களிடத்தில் ஓங்கி இன்றைக்கு கம்பீரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தை பார்த்து அரசை பார்த்து இன்றைக்கு ஜோசியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பழனிசாமி கூட்டணி என்று சொன்னால் அது கொள்கை கூட்டணியாக மட்டுமில்லை, மக்கள் கூட்டணியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கனவு காண வேண்டாம், உறுதியாக சொல்கிறேன். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கற்பனையில் இருந்தார் என்று நினைத்தால் ஜோசியராகவே மாறிவிட்டார். திமுக கூட்டணிக்குள் விவாதங்கள் ஏற்படலாம், ஆனால் விரிசல்கள் ஏற்படாது என்று எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அத்தோடு விடல, திமுக கூட்டணி விரைவில் உடைய போகிறது. இதுவரை கற்பனையில் தான் இருந்து கொண்டிருந்தான் நினைத்து கொண்டிருந்தேன். இப்போது அவர் ஜோசியராகவே மாறியிருக்கிறார். எப்பொழுது அவர் ஜோசியராக மாறினார் என்று எனக்கு புரியல. மழை வந்தவுடன் சேலத்துக்கு ஓடி பதுங்கியவர்தான் எடப்பாடி பழனிசாமி. மக்களால் ஓரங்கட்டப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடர். மக்களால் ஓரங்கட்டப்பட்டிருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பொறாமை தாங்க முடியாமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்படியெல்லாம் சாதனைகள் செய்து கொண்டு மக்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கொண்டிருக்கிறது, இன்னமும் உடைய செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற அந்த பொறாமையின் காரணமாக. நான் கனவு காணவில்லை, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் பகல் கனவு காண்கிறார். அதிமுகவுக்கு எந்த சரிவும் இல்லை, திமுகவுதான் சரிவு ஏற்பட்டுள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி கனவு கண்டு கொண்டிருப்பதாக சொல்கிறார். நான் கனவு கொள்ளவில்லை, கனவு காணவில்லை, திரு ஸ்டாலின் தான் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். தஞ்சாவூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மகன் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை. ஒரத்த நாட்டில் வைத்திலிங்கம் மைத்துனர் வீட்டின் பூட்டை உடைத்தும் அதிரடி ரெய்டு. திருச்சி மாவட்டம் உசிறி அருகே எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான நபரை குறிவைத்து வருமான வரித்துறையினர் ரெய்டு. எம்ஐடி விவசாய பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை. கோவையிலும் மூன்று இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை. சிவானந்தா காலனி, சிங்காநல்லூர், உப்பிலிப்பாளையம் பகுதிகளில் ரெய்டு. சிவகங்கை மாவட்டம் முழுவதும் இன்று முதல் 31ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு அமல். மாமன்னர்கள், மருது பாண்டியர்கள் மற்றும் தேவர் குரு பூஜையை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் உத்தரவு. அரசு பள்ளி பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நவம்பர் மாத ஊதியம் மற்றும் ஊக்கத்தொகையை தீபாவளிக்கு முன்பே வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். கோவை விளாங்குறிச்சியில் 2 லட்சம் சதுரடி பரப்பளவில் உருவாக்கப்பட்டுள்ள எல்காட் ஐடி பூங்கா நவம்பர் 4ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாக தகவல். ₹120 கோடி ரூபாய் முதலீட்டில் ஓசூர் தொழிற்சாலையை நவீனமயமாக்கும் டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம். சுற்றுச்சூழல் அனுமதி கோரி தமிழக அரசிடம் விண்ணப்பம். விவாகரத்து வழக்குகளில் தம்பதியரை நேரில் ஆஜராகும்படி நிர்பந்திக்கக்கூடாது. குடும்பநல நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரையில் சிதிலமடைந்து காணப்படும் அரசு தொழிலாளர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள். பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அனைவரையும் காலி செய்யும் பணியில் ஈடுபட்டு வரும் காவல்துறையினர்.
சென்னை மாநகராட்சியின் கீழ் இயங்கும் அரசு மருத்துவமனைகளில் நர்சிங் படிக்காதவர்கள் பணிமூப்பு அடிப்படையில் செவிலியர்களாக நியமனமா? அனைத்து வட்டார துணை ஆணையர் அலுவலகங்களுக்கு மாநகராட்சி சார்பில் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையால் பரபரப்பு. சென்னை மாநகராட்சியின் செவிலியர் பணி நியமன முறைக்கு எம்ஆர்பி அரசு செவிலியர்கள் மேம்பாடு சங்கம் எதிர்ப்பு. அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமே செவிலியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு ரயில்களுக்கான டிக்கெட் முன்பதிவு தொடக்கம். சில நிமிடங்களிலேயே விற்று தீர்ந்த டிக்கெட்டுகள். புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 1500 ரூபாய் தீபாவளி போனஸ், கட்டுமான தொழிலாளர்களுக்கு 5000 ரூபாய் போனஸ் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் 38 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் அஜித் பவார். துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான அஜித் பவார் பாராமதி தொகுதியில் போட்டி.